எல்லாரும் என்ன தர்மகர்த்தா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா என்னாலதான் ருக்கு ஊருக்குள்ள ரொம்ப கஷ்டப்படுறேன். ருக்குவ நான் தான் கெடுத்தங்க உண்மையை ஊருக்குள்ள சொல்லிட்டேன். என் வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடந்தா என்ன நீங்க உயிரோட பாக்கவே முடியாது. ருக்கு கிட்டையாவது நான் தான் உன்னை கெடுத்தேன்னு சொல்லி. போகக்கூடாத வயசுல நம்ம பிரசிடண்ட் ஐயா மகன் போய் சேர்ந்துட்டார். இவனுக்கு தண்ணி கொடுக்க வேண்டான்னு சொன்னதே அவர்தான். இருந்தாலும் தண்ணி இல்லாம தவிப்பாளேன்னு இவனுக்கு உதவி செய்ய போன பாவத்துக்காக ஆத்தா புலி ரூபத்துல வந்து பழி வாங்கிட்டான். இப்ப என்ன பண்ணலாம் புதுசார்? நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான். ஒன்னாலதான் இந்த கிராமத்தில் இப்படி எல்லாம் நடக்குது. தயவு செஞ்சு சொல்லு, உன் வயிற்று வளர்ற குழந்தைக்கு யார் தகப்ப? தெரியாது. ஏண்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? ருக்கு மேல எனக்கு இருக்கிற நம்பிக்கை கூட உங்களுக்கு இல்லையா? அவ பார்த்து இவன் தான் எனக்கு எடுத்தான்னு என்ன கை காமிச்சிருந்தா நான் சந்தோஷமா இவளை கூட்டிட்டு போயிருப்பேன். அது கூட சொல்லாம இருக்கிறாளே, அதுல இருந்தே உங்களுக்கு அவளை பத்தி தெரியலையா? முதல்ல இவனை இழுத்துட்டு போகடா. இவன் எங்க இந்த ஊருக்கு வந்தாலும் அண்ணையில இருந்து இப்படி எல்லாம் நடக்கும். சொல்லு யார் தகப்ப? தெரியாது.
கேட்டா இந்த ஊருக்கு ரோடு போட வந்து ரோடு போடாதே போறியே. இந்த ஊர்ல நடக்கிறது எதுவுமே சரியில்லை. இந்த ஊர்ல இருக்கிறவங்க நடக்கிறதுக்கு நான் நடப்பாத போடணுமா? அப்படியே நான் நடப்பாத போட்டாலும் இந்த ஊர்ல நடக்கிறதுக்கு எவனுக்குமே யோகியதில்லை. இனிமே இந்த கிராமத்துல இருக்கிறதுக்கு நான் விரும்பல. நான் வரேன்.